Today we see 48. We see 48 variable separable method, fourth question. Fourth, eighth, eighth கொஞ்சம் சின்ன சம் அப்படிங்கறனால இந்த சம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா 5, 6, 7 தான் கொஞ்சம் லாங் சம் ஆகும். இப்போ ஃபோர்த் சம் y2 dx = 12. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கும், ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கணும், செப்பரபிளா கொண்டு வரணும். ஸோ y2 dx = -e−dy செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம். ஸோ x2 dx இருக்கா, இதுல இது எக்ஸ்ட்ரா, அதான் கீழே இந்த பக்கம் வந்திருந்தா e−x. இந்த சைடு வந்தா என்ன ஆகும், e+x. e−x இந்த சைடு வந்தா e+x. அடுத்தது இந்த y அந்த சைடு கொண்டு போகும், அப்ப டினாமினேட் போறோம். ஸோ dy by y, y வந்து டினாமினேட்டர் கொண்டு வரும். இங்க e+ இந்த y வந்து டினாமினேட்டர் போறோம். இந்த இடத்துல dy, இங்க x2, இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் எக்ஸ். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்த கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிட்டோம்னா dy பை y ஈக்குவல் டு e+x2 dx. இந்த மைனஸ் நமக்கு இங்க ஏற்கனவே இருக்கு. நவ் வி ஆர் டேக்கிங் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட், இன்டெகிரல் ஆன் போத் சைட். இப்ப நம்ம பெர்னாடிஸ் தியரம் இங்க அப்ளை பண்ணணும். பெர்னாடிஸ் மெத்தட் என்னன்னா, இன்டெகிரல் ஆஃப் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டாஷ் வி ஒன் பிளஸ் யூ டபுள் டாஷ் வி டூ. இது பெர்னாடிஸ் தியரம். யூவி அப்படியே எழுதுகிறோம், இன்டெகிரல் ஆஃப் யூடிவி. இங்க வேரியபிள் வந்து யூவும் வியும். ஸோ யூவி எழுதியாச்சு, யூவை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ற, வியும் டிஃபரன்ஷியேட் பண்ற. ஒரு டிஃபரன்ஸ்க்காக இங்க டேஷ் போட்டிருக்கோம், இங்க ஒன் போட்டிருக்கிறோம் சபிக்ஸ்ல. இதுவும் வி டேஷ் தான், கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த சபிக்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ யூ டபுள் டேஷ் வி டூ, வி டூனா வி ஒன்னு திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது வந்து அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் டில் யூ கெட் ஜீரோ. ஸோ இது பெர்னாடிஸ் மெத்தட். ஜீரோ வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இப்ப வி யூ ட்ரிபிள் டேஸ் போடுவோம், ஜீரோ வந்துடும், அதனால அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இன் திஸ் வே வி ஆர் டூயிங் திஸ். அப்போ இன்டெகிரல் இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்க யூவி இருக்கா, ஸோ யூ வந்து எக்ஸ்பயர், இந்த இடத்துல அப்படியே எழுதிக்கணும், யூ ஈக்குவல் டு எக்ஸ்பயர். ஸோ யூ டேஸ் என்ன வரும், டூ எஸ். யூ டபுள் டேஸ் டூ, இதுக்கு மேல யூ ட்ரிபிள் டேஸ் செய்யலாம், பட் எதுனாயிரும் ஜீரோ ஆயிரும். ஸோ அது நோ நீட் டு ரைட். ஸோ இந்த எக்ஸ்பயர் ஓவர். அடுத்தது வி இல்லையா. ஸோ இன்டெகிரல் டிவி, இன்டெகிரல் டிவி இது நம்ம என்ன இருக்கு, நமக்கு இன்டெகிரல் e+dx. ஸோ இன்டெகிரல் டிவி அப்படிங்கிறது இன்டெகிரல் e+dx இருக்கு. அப்போ நமக்கு v1 என்ன வரும், e+x டிஃபரன்ஷியேட் பண்ணா e+x நமக்கு இங்க விங்கிற இடத்துல e+x, e+x டிஃபரன்ஷியேட் பண்ணா திரும்ப e+x, திரும்ப v2 என்ன, v1 டிஃபரன்ஷியேட் பண்றோம், திரும்ப e+x தான் கிடைக்கும். v3 நமக்கு தேவையில்லை. ஸோ இது நம்ம தனியா எழுதிக்கணும். இந்த இடத்துல dx. இப்போ இதனோட இன்டெகிரேஷன் இங்க 1/y-க்கு என்ன வரும், log y. ஸோ log y ஈக்குவல் டு இங்க மைனஸ் அப்படியே இருக்கு. அந்த இப்ப பெர்னாடிஸ் மெத்தட் படி எழுதணும்னா இங்க என்ன இருக்கு நமக்கு, யூபி மைனஸ் யூ டாஷ் வி ஒன் பிளஸ் யூ டபுள் டாஷ் வி டூ. ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் கூட நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, இங்க யூபி, யூ என்ன எழுதிருக்கிறோம், x2. ஸோ x2 v1 என்ன, e+ சாரி யூ வி, வி வந்து இன்டெகிரலும் டியும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆனால் நமக்கு என்ன வரும், e+x தான் வரும். வி ஈக்குவல் டு நத்திங் பட் e+x மைனஸ் யூ டேஷ், யூ டேஷ் என்ன, 2x வி ஒன் e+x பிளஸ் யூ டபுள் டேஷ், யூ டபுள் டேஷ் 2 தென் வி 2 e+x. இது அப்படியே எடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு டாட் ஒய். இந்த மைனஸ் எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் நமக்கு பிளஸ் ஆயிடும். பிஃபோர் தட் வி செட் டு ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் ஒன். இப்போ எடுத்துக்கூட காமனாக எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பிளஸ் டூ தென் பிளஸ் லாக் ஒய். இங்கே ஈக்குவல் டு அந்த சி நம்ம என்ன எழுத விட்டுட்டோம் இல்லையா, இந்த மைனஸ் டி ஒய். இங்க ஒன் பை ஒய் இருக்கா, இங்க லாக் ஒய் ஒன் பை ஒய்க்கு வி ஹேவ் ரிட்டன் லாக் ஒய் பிளஸ் சி. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸ் வேணா இந்த பக்கம் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இங்க ஒரு சி போடணும் இல்லையா, இந்த சி வேணா நம்ம இந்த இடத்துல போட்டுக்கணும். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ மைனஸ் இந்த பக்கம் வந்தப்போ பிளஸ் ஆயிடும், இல்லது இதை அந்த சைடு கொண்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வச்சுக்கலாம், இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ இப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும். மைனஸ் லாகவே அந்த பக்கம் போகிறப்போ பிளஸ் ஆயிரும். இப்போ எடுத்து காமனாக இருக்கு. ஸோ இப்போ எடுத்து காமனாக எடுத்துட்டோம்னா உங்களை என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் டூ ஏ தென் பிளஸ் டூ. இந்த மைனஸ் இந்த பக்கம் போகிறப்போ பிளஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு சி. ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். சி நம்ம இங்கேயும் எழுதிக்கலாம், இந்த சைடு எழுதிக்கலாம், இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் டிஎஃப் பிளஸ் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன். இப்போ ஒய் டிஎஃப் பிளஸ் எக்ஸ் டிஒய் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும், டி ஆஃப் எக்ஸ் ஒய். இது யூபி மெத்தட் தான், ஜஸ்ட் யூபி டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ யூபி மெத்தட் UV dash plus V U dash. So in the same way, then I'm going to write it as D of XY. So D of XY. I'm going to first sum it up. YDF plus XY equal to E power minus XY. This can be written as D of XY equal to E power minus XY. இ பவர் மைனஸ் எக்ஸ்ஒய் நம்ம இந்த சைடு போட்டோம்னா இ பவர் பிளஸ் எக்ஸ்ஒய் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. டி ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ்ஒய் இது இ பவர் மைனஸ் எக்ஸ்ஒய். இந்த டிஎக்ஸ் வந்து கொஸ்டின்ல டிஎக்ஸ் போட பண்ணணும், அப்ப டிஎக்ஸ் போனதுன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் டி ஆஃப் ஒய். கொஸ்டின்ல என்ன இருக்கு, டிஎக்ஸ் இருக்கு, டிஎக்ஸ் ஐ ஹவ் நாட் ரிட்டன். ஸோ இ பவர் இங்கே இன்டெக்ரல் டிஎக்ஸ், கொஸ்டின்ல டிஎக்ஸ் இருக்கு, என்ன எடுக்கணும் டிஎக்ஸ், நான் டிஎக்ஸ் எழுதாம விட்டேன். ஸோ இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் இந்த சைடு கொஞ்சம் அப்போ பவர் என்ன பிளஸ் ஆயிரும். ஸோ இ பவர் எக்ஸ் ஒய் தென் டிஆர் xy equal to இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன் இருக்கும். ஸோ ஒன் டி எக்ஸ் ஒரு டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல ஒன் இருக்கும். நவ் டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட். ஸோ இ பவர் எக்ஸ் ஒய் டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஒன் டிஎஸ். இப்போ இ பவர் எக்ஸ் இதுதான் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். இ பவர் எக்ஸனுடைய டிஃபரன்சியேஷன் இ பவர் எக்ஸ் இங்க என்ன வே, இங்க எக்ஸ் இருந்தா எக்ஸ், இங்க ஒய் இருந்தா இங்க இசட் இருந்தா இசட் இ பவர் இசட், இங்க எக்ஸ் ஒய் இருந்தா இங்கேயும் எக்ஸ் ஒய் இருக்கணும், அப்ப இ பவர் எக்ஸ் ஒய். நல்லா கவனமா பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் ஒய்னா இங்கேயும் எக்ஸ் ஒய், ஆன்சரு எக்ஸ் ஒய். இங்க இசட்னா இங்கேயும் இசட், ஆன்சரு இசட். இங்க எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ், ஆன்சரு எக்ஸ். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். இங்க எக்ஸ்ஒய பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம், இங்க இசட்ட பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். ஸோ இந்த சேம் வே இங்க எக்ஸ்ஒய பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்றப்ப ஆன்சர் இ பவர் எக்ஸ் ஒய். நல்லா தள்ளி எழுதிட்ட இ பவர் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதனுடைய இன்டகிரேஷன் என்ன, எக்ஸ். அப்போ இங்க எக்ஸ் டிஃபரன்ஸ் இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ்
ஈக்குவல் டு எஸ் என்ன இதுல 1 இருக்கு 1 ஓட இன்டகிரேஷன் எஸ் பிளஸ் சி பிளஸ் சி நம்ம காமன் இருக்கு இப்போ இது வந்து y ஆக்சிஸ் கட் பண்ணுங்க அப்ப y ஆக்சிஸ் கட் பண்ணா x 0 we know if it is y ஆக்சிஸ் we know the value of x 0 so put x 0 அப்ப இங்க 0 னு போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு e பவர் 0 equal to இது என்ன இருக்கு 0 plus c anything for 0 1 so c value 1 since anything for 0 1 now you substitute in the answer in that way substitute therefore e power x y equal to x plus 1 then for c we are substituting the answer so e power x y equal to x plus 1 so this answer is correct இங்க நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது பெர்னாண்டிஸ் தியரம் இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டாஷ் வி ஒன் பிளஸ் யூ டபுள் டாஷ் வி டூ அப்புறம் இங்க டி இது யூவி மெத்தடு டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டி ஒய் பிளஸ் ஒய் டிஒய் அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு இங்க இங்க ஒன் ஒன்னுடைய இன்டகிரேஷன் எக்ஸ் இங்க வேரியபிள் எக்ஸ் வரதுனால எக்ஸ் வேரியபிள் ஒய் வந்தா ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் வந்தா இஜெட் அந்த இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த சம்ல நமக்கு அந்த பெர்னாண்டிஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்னும் கடைசி சார் நீங்க செய்ய இங்கேயும் நீங்க போட்டுக்கலாம் இந்த மைனஸ் அப்படியே இங்க கொண்டு வந்துக்கலாம் அது இன்னும் கூட உங்களுக்கு பெட்டரா இருந்துக்கல இந்த இடத்துல பிளஸ் சி வேணா போட்டுக்க இந்த பிளஸ் சி இங்க அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும் இந்த இந்த மைனஸ் அப்படியே என்ன ஆயிடுச்சு இந்த சைடு வந்து சார் ராகவே ஆசிட்டிஸ் த This minus we are bringing this side, so it becomes plus. So the answer is 4. So in the next class, we will see the fifth sum. Thank you.